அனைவருக்கும் இனிய வணக்கம். உயிர்களை ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை வகைப்படுத்துகிறார்கள். மனிதனுக்கு ஆறறிவு, அதை மனிதன் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறான், எந்த உயிரினங்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஆறறிவினுடைய சிறப்பு தன்மைகளிலே ஒன்று, ஓரறிவு உயிர் முதல் ஐந்தறிவு உயிர் வரை இருக்கிற அந்த உயிர்களுக்கான சிறப்பு தன்மைகளை எடுத்து கொண்டு உயிர் வாழ்வதுதான் இந்த ஆறாம் அறிவினுடைய அற்புதம். அந்த வகையிலே ஆமையிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. பொதுவாகவே ஆமை புகுந்த வீடு விளங்காது என்று சொல்வார்கள். அது ஆமையை குறித்து சொல்வதல்ல. முயலாமை, இல்லாமை, பொறாமை, கல்லாமை, ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்யாமை, இப்படி எத்தனையோ ஆமைகள் சேர்ந்தால்தான் அந்த வீடு விளங்காமல் போகும். அது ஆமை என்கிற ஒரு உயிரினத்தை குறித்து சொன்னது அல்ல. ஆமைக்கென்று ஒரு சிறப்பு தனி குணம் உண்டு. ஆமைக்கு இருக்கிற ஒரு தனித்துவமான குணம், அது எந்த நிலையிலும் பதட்டப்படுவதே இல்லை. பொதுவாக ஆமைகள் 100 ஆண்டுகள் வரை இருக்கும். 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற ஒரு ஆமையினுடைய உள்ளுறுப்பை எடுத்து பார்க்கிற போது நுரையீரல் எவ்வளவு இளமையோடு இருக்கிறதோ அதே அளவுக்கு 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற ஆமையினுடைய நுரையீரலும் அந்த இளமைத்தன்மையோடு இருக்கும். காரணம் என்னவென்றால், எந்த நிலையிலும் பதட்டப்படாமல் வாழ்கிற ஒரு தன்மை உண்டு. எவ்வளவு அடி ஆழத்தில் போய் நீரில் இருந்தாலும் சில ஆமைகள் 1 மணி நேரத்துக்கு 1 முறை தான் சுவாசிக்க மேலே வரும். இருந்தாலும் கூட எந்த நிலையிலும் பதட்டப்படாமல் இருக்கிற ஒரு தன்மையை நாம் ஆமையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஆமைகளுக்கு என்ன வலிமை அதிகம்? கரையிலே வந்து முட்டையிட்டு விட்டு அது கடலுக்கு போய் அந்த கடலிலே இருந்து கொண்டே அந்த முட்டைகளை பாதுகாத்து கொண்டே இருக்கும். எண்ணத்தினுடைய வலிமையாலேயே அந்த குஞ்சுகளை அது பொறிக்கும். இன்னொரு ஆச்சரியம், அந்த குஞ்சு பொறித்த ஆமை குஞ்சுகள் கடலுக்கு போய் கடலிலே தாயோடு கலந்து விடுகிற போது அதை வளர்க்கிற பொறுப்பை தந்தையாக இருக்கிற ஆமை தான் பார்த்துக்கொள்ளும். இன்னொரு ஆச்சரியமான தகவல், அது எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் திரும்ப முட்டையிடுவதற்கு அதே இடத்துக்குத்தான் வரும். எப்படி நம்முடைய மரபிலே பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு மனைவி போகிறாளோ, அதே போல பிறந்த இடத்துக்குத்தான் எல்லா ஆமைகளும் திரும்பவும் முட்டையிடுவதற்கு வருகிற தன்மை ஆமைகளிடம் இருக்கிறது. இது அதனுடைய எண்ண வலிமையை காட்டுகிறது. இந்த எண்ண வலிமை என்பதும் நாம் ஆமையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு நல்ல தன்மை. ஆமைகளிலே பொதுவாக 3 வகை உண்டு. மொத்தம் 356 வகைகள் இருக்கின்றன. ஒரு பெரிய அளவிலே அதனுடைய இருப்பிட தன்மையை கொண்டு 3 வகைப்படுத்துகிறார்கள். தமிழை பொறுத்தவரை ஆமை என்று சொல்லிவிடுகிறோம். அதிலே டர்டில், டார்டாய்ஸ், டெராபின் என்று 3 வகையை ஆங்கிலத்திலே படுத்துகிறார்கள். நாம் டர்டில் என்பதை கடலாமை என்று வகைப்படுத்தலாம். இது கடலிலும் வாழும், நிலத்திலும் வாழும் தன்மை கொண்டது. இதனுடைய 4 கால்களும் ரக்கைகளைப் போல இருக்கும், நீந்துவதற்கு வசதியாக இருக்கும். டார்டாய்ஸ் என்பது காடுகளிலே வாழக்கூடியது. இதனுடைய 4 கால்களும் நல்ல வலுவானதாக இருக்கும். டெராபின் என்பது தூய நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த ஆமைக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு குணம், ஆமைகள் இருக்கிற சூழலுக்கேற்ப தன்னை மாற்றி வடிவமைத்துக் கொள்ள தன்மை கொண்டவை. அதை அறிவியலிலே வெப்பரத்த பிராணி என்று சொல்லுவார்கள். தன்னுடைய சூழ்நிலை என்ன வெப்பம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலை மாற்றிக்கொள்ளுகிற தன்மை உண்டு. சூழ்நிலைக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிற தன்மையை நாம் ஆமையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்லுகிற போது ஒரு குறளிலே சொல்லுவார், ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்தென்று 126வது குறள். அடக்கமுடைமை பற்றி பேசுகிற போது சொல்லுவார், தன்னுடைய 5 பொறிகளையும் அடக்கி ஒரு மனிதன் வைத்துக் கொள்ள வேண்டியதே எப்படி என்பதற்கு ஓமை காட்டுகிற போது ஆமையை கொண்டு வந்து காட்டுவார். ஆமை தன்னுடைய எதிரி யாரேனும் வருகிறார் என்று தெரிந்தால் தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் உள்ளே சுருக்கி வைத்துக் கொள்ளும். அதை போல தன்னுடைய 5 பொறிகளால் வருகிற தீமைகளை எல்லாம், தீமைகளில் இருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அப்படி செய்ய வேண்டும் என்று
ஓமைப்படுத்துவார். ஒரிசா பாலு அவர்கள் சொல்லுகிற செய்தி, இந்தியாவில் 70,000 கோயில்களிலே ஆமை வழிபாட்டுக்காக இருக்கிறது. நீங்கள் எல்லா பெருமாள் கோவில்களிலும் ஆமை இருக்கும், அது அவதாரமாகவே ஒன்று பார்க்கப்படுகிற மரபு கூட உண்டு. அந்த அளவுக்கு கோவில்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியலோடு கலந்திருக்கிற ஒரு உயிரினமாக ஆமை அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. கடலோடிகளுக்கு, கடல் பயணத்திற்கு வழிகாட்டிகளாக ஆமைகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றன. 23 உலக ஆமைகள் தினம். ஆமையிடமிருந்து அதனுடைய பொறுமையை கற்றுக்கொள்வோம். முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு போட்டி, அதிலே முயல் தோற்றது முயலாமையினால். முயலாமையை தூக்கி எறிந்துவிட்டு ஆமையைப் போல தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.